இந்த உலகத்தில் பாசிட்டிவ் நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ் இருக்கும். நல்லது நீங்கள் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஆப்போசிட்டாக கெட்டதுன்னு ஒன்று இருக்கும். அப்போ காட் இருக்கும் போது ஆப்போசிட்டில் ஈவில் இருக்காதா? டிமோனிக் பொசிஷன்னா என்ன? டிமோனிக் பொசிஷன், ஒரு கோஸ்ட் உங்களை ப்ரொசஸ் பண்ணுதுன்னா அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும், உங்களை எப்படி எப்படி ஃபாலோ பண்ணும், எப்படி எப்படி டார்ச்சர் பண்ணும், உங்களை எப்படி அதோட கண்ட்ரோலில் கொண்டு வரும்னு சொல்லி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் ஹெட்செட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. என் பேர் தான் வாசிம், வெல்கம் டு வாசிபீடியா. மேக்ஸிமம் மூவியில் எல்லாருக்கும் என் பேய் பிடிக்குது, அதையே வச்சு என் மூவி எடுக்கிறாங்க. ஏன்னா இருக்கிறதுலே அதான் ரொம்ப டேஞ்சரஸான திங்க். பல டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில் பல பேரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் நடந்திருக்கு, அது நம்மக்கிட்ட ப்ரூஃபோட இன்னி வரைக்கும் யூடியூப்பில் இருக்குது. எல்லா ரிலிஜன்லுமே பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு இடம் ஏன் வச்சுருக்காங்க? சரி, இப்படி நினச்சி பாருங்கள், நீங்கள் ப்ரொசஸ் ஆகலை, உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தர் வந்து ப்ரொசஸ் ஆகிட்டாரு, அப்போ அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட பிஹேவியர் எல்லாம் உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும்? சரி வாங்க, ஃபோர் ஸ்டெப் ஆஃப் டிமோனிக் பொசஷன். ஸ்டெப் 1, இன்ஃபெக்டேஷன். இந்த ஸ்டெப்பில் உங்களோட வீட்டை நீங்கள் ஹாண்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. வீட்டில் ஒரு திங்க் ஏதாச்சும் ஒரு இடத்துல இருக்குன்னா டக்குன்னு மூவ் ஆகும், எந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இல்லாமல். உங்களுக்கு வித்தியாசமாக ஏதாவது ஸ்மெல் வரும், உங்களுக்கு வித்தியாசமான வாய்ஸ் கேட்கும், க்ரீப்பி வாய்ஸாக இருக்கும், முணுமுணுக்கிற மாதிரி. இந்த ஸ்டெப்பில் மெயினாக நான் லிவிங் திங்ஸ் தான் மெயினாக அஃபெக்ட் ஆகும். இந்த ஸ்டெப்பில் அந்த டீமன் உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு அனிமல் கூட கம்யூனிகேட் பண்ணும். நீங்கள் எப்பயாச்சும் பார்த்துருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இருக்க ஏதாச்சும் ஒரு நாயோ பூனையோ ஒரே இடத்த பார்த்துட்டு ஸ்டன்னாய் அப்படியே நின்றுருக்கத? ஸ்டெப் 2, ஆப்ரேஷன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இருந்து வெளியே வராமல் அப்படியே இருந்துட்டிங்கன்னா ஸ்டெப் 2ல அஃபெக்ட் ஆவீங்க, உங்களை ஃபிசிக்கல் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கும். உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது, ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவீங்க, மென்டலாக ரொம்ப அஃபெக்ட் ஆவீங்க. இது வரைக்கும் நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா சடனாக ஃபினான்ஷியலாக வீக் ஆவீங்க. உங்களால் கொஞ்சம் கூட உங்களால் யோசிக்க முடியாது, சுயமாக சிந்திக்கவே முடியாது, உங்களால் டிப்ரெஷனுக்குள்ளேயே நீங்கள் இருப்பீங்க, வெளியே வர ரொம்ப நாள் ஆகும். ஸ்டெப் 3, அப்செஷன். நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்லேயும் வெளியே வரல, செகண்ட் ஸ்டெப்லேயும் உங்களால் வெளியே வர முடியல. அப்போ ஸ்டெப் நம்பர் 3, இதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களால் நார்மல் லைஃப்பை வாழவே முடியாது, நீங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் டன் கணக்கில் உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், நெகட்டிவ் 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 ஃபீலிங்காக மட்டும்தான் இருக்கும். அது மேஜரான ஃபீலிங்ஸ், ரொம்ப அக்ரெசிவ். யாரையாச்சும் போய் ஏதாச்சும் பண்ணிடு, இல்லை நீயே உன்னை சூசைட் பண்ணிக்கோ, இந்த அளவுக்கு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். உங்களால் தூங்கவே முடியாதப்போ நீங்கள் எப்படி ஸ்ட்ராங்காக இருப்பீங்க? உங்களை ரொம்ப வீக் ஆக்கிடும், இம்பாசிபிள் டு ஸ்லீப். சரி, இப்போ நீங்கள் டிமோனிக் பொசிஷனுக்குள்ளே வந்துட்டீங்களே, இந்த 3 ஸ்டெப்பில் கூட உங்களால் வெளியே வர எவ்வளவோ சான்சஸ் இருக்குது. ஒரு நார்மல் சைக்காலஜி டாக்டர் இல்லை ஏதாச்சும் ஒரு டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து போனீங்கன்னா கூட இதுலேருந்து உங்களால் வெளியே வர கொஞ்சமாச்சும் சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த 3 ஸ்டெப்லேயும் நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு ஸ்டெப் நம்பர் 4க்கு வந்துட்டீங்கன்னா, ஸ்டெப் நம்பர் 4, பொசிஷன். இந்த ஸ்டேஜில் அந்த டீமன் அந்த நெகட்டிவ் உங்கள் பாடிக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கும், மென்டலி புரோக்கன் ஆகிருப்பீங்க, உங்கள் பாடி எல்லாம் வீக்காக இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்க்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் வந்துடும் சொல்கிறாங்க. உங்களுக்கு புது புது மெமரிஸ் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு தெரியாத லாங்குவேஜை நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க, ட்ரீம்லேயோ நேர்லேயோ. பட் நீங்கள் ஸ்டேபிளாக இருக்காததுனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மெமரியை நீங்கள் லாஸ் பண்ணிடுவீங்க, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லாஸ் பண்ணிடுவீங்க. இந்த ஸ்டேஜில் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உங்களோட ஃபேஸியலை ஃபுல்லாக அஃபெக்ட் பண்ணும், உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ரொம்ப கொடூரமாக மாறும். இந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாசிஸ்ட் தேவை. அப்படின்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா பேய் ஓட்டுறவர். நீங்கள் 3 ஸ்டெப்லேருந்து வெளியே வரத்துக்கு டாக்டரே போதும், 4th ஸ்டெப்பில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாசிஸ்ட் தேவை. நிறைய பொசிஷன் கேஸில் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க காற்றுலேயே மிதக்கிறத இவங்க பார்த்துருக்காங்களாம், அவங்க கொடூரமாக கத்துற சத்தத்தை இவங்க கேட்டிருக்காங்களாம். இதுலேருந்து நீங்கள் வரணுன்னா உங்களோட மைண்ட் செட், உங்களோட ப்ரேயர் இல்லைன்னா ஒரு எக்ஸாசிஸ்ட். சரி, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கே தெரியாமல் ஃபுட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கேட்குது, எதுவும் உங்களுக்கு பக்கத்தில் லெஃப்டில் ரைட்டில் போகிற மாதிரி தோணிகிட்டே இருக்குது, உங்கள் பின்னாடி யாரும் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. அப்போ
Mm-hmm.